14 ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் பேசியது தொடர்பாக உபா சட்டத்தில் வழக்கு தொடர டெல்லி துணைநிலை ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளார். கடந்த 2010 டெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் காஷ்மீர் விவகாரம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக எழுத்தாளர் அருந்ததி ராய் உள்ளிட்டோர் மீது புகார் கூறப்பட்டது. இதையடுத்து தேசிய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவித்தல், தேச துரோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் அருந்ததி ராய் மற்றும் காஷ்மீர் முன்னாள் மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் ஷேக் ஷோகத் உசைன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா அனுமதி வழங்கியிருந்தார். இதையடுத்து அவர்கள் இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு டெல்லி மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் உபா சட்டத்தின் கீழ் அருந்ததி ராய் மீது வழக்கு தொடர துணைநிலை ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.